பார்த்தவர் அவர்களே, கௌரவ விவசாயமும் கமல்நிலை சேவைகளும் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசனம் நீர்வளங்கள் உணவு வளங்களும் விநியோகமும் சுற்றாடல் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்களை கேட்பதற்கு, சுன்னாகம் பிரதேசத்தில் நொதர்ன் பவர் நிறுவனத்தை அண்டியிருக்கின்ற கிராமங்களில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் மாசு காணப்பட்டதன் விளைவாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தண்ணீர் தாங்கிகள் நிதியுதவிகள் என்பவற்றை அனர்த்த முகாமத்துவம் அமைச்சு வழங்கி, உண்மையில் இது 24/12/2014 ஆண்டு கேபினட் முடிவுக்கு அமையத்தான் இது நடைபெற்றது. நான் அதில் குறிப்பிடல இப்போ வாயில் சொல்லுகின்றேன். அனர்த்த முகாமத்து அமைச்சு வழங்கி வந்ததை கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவாரா? ஆமெனில் 2015 ஆம் ஆண்டு அவர்கள் பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க என வழங்கப்பட்ட நிதி உதவி எவ்வளவு என்பதையும் வழங்கப்பட்ட நீர்த்தாங்கிகள் பவுசர்கள் எத்தனை என்பதையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவாரா? நன்றி ஐயா, அறிய தருவாரா? அதனுடைய மூன்றாவது உபகேள்வி, இது தொடர்பாக 7/12/2015 அன்று கௌரவ அமைச்சர் அவர்களினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை வெளிவந்ததை அடுத்து அனைத்த முகாமத்துவ அமைச்சு உதவித்தொகை நிறுத்தியதை அமைச்சர் அவர்கள் அறிவாரையுமே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கௌரவ எதிர்கட்சி தலைவர்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் அவர்களே, தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, வட்டு கோட்டைக்கு போற வழி எதுன்னா துட்டு திரண்டு கொட்டை பார்க்கிறது. நான் கேட்ட கேள்வியினுடைய மைய பொருள் அமைச்சர் சொன்ன விடயங்கள் அல்ல. இந்த நிபுணர் குழு அறிக்கையினால் அனைத்து முகாமத்துவ அமைச்சினால் இதுவரை செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் யாவும் நிறுத்தப்பட்டுள்ளன. அனைத்து முகாமத்துவ அமைச்சு 2014 டிசம்பர் 24 அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் இதுவரை 600 நீர் வழங்கும் தாங்கிகள் வழங்கியிருக்கு. 65 அல்ல, அதில் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது, 2000 லிட்டர் கெப்பாசிட்டியும் இருக்குது. அவ்வளவு 600 தாங்கிகளுக்கும் ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்ட் 13,000 ரூபாய் கோஸ்ட். பெருக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு மட்டும் 7,80,000 ரூபாய் வருது. அதை விட இந்த 10.6 மில்லியன் ரூபாய் பலவிதமான செலவுகளுக்கு, அது ஆய்வில் இருந்து பலவிதமான செலவுகளுக்கு இந்த அனைத்து முகாமத்துவ அமைச்சு செய்திருக்கு. அதே அமைச்சு இந்த கௌரவ அமைச்சர் விளங்கப்படுத்தினார் அந்த ரிப்போர்ட்டை பற்றி. ரிப்போர்ட் எனக்கு தந்த ரிப்போர்ட்ல அந்த ரிப்போர்ட் அட்ரஸ் பண்ணி இருக்குது கௌரவ விவசாய அமைச்சருக்கு. ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பேஜை பாருங்க, ஃப்ரண்ட் பேஜை பாருங்க, அது யாருக்கு சப்மிட் பண்ணி இருக்கின்ற, அதை வச்சுதான் கேள்வி கேட்கின்ற. ஒரு வியாக்கியங்கள் தேவையில்லை. So please look at the front page of the report. Clear indicate to whom it is submitted to. சமச்சீரால் தான் அந்த குழு நியமிக்கப்பட்டதுன்னு கூறினேன். மற்றது அனைத்து முகாமத்து அமைச்சு எதின் அடிப்படையில் நிப்பாட்டினதுக்கு அதே மறுபடியும் சொல்லிக்கிட்டார். ஒரு தேசிய ஒரு கட்ட என்ன அந்த நிறுவனம், அந்த நிறுவனம் தான் உங்களை நிபுணர் குழுவைக்கும் காசு தந்தாரு, அதை நீங்க சொல்லல. அதே நிறுவனம் தான் உங்களை நிபுணர் குழுக்கு செலவை தந்தது, அதே நிறுவனம் சொல்லுது. அந்த அர்த்தம் என்ன? அந்த அர்த்தம் என்ன? அந்த நிறுவனம் அறிவித்திருக்கு, நிபுணர் குழுவில சொல்லி இருக்குது, அங்க இந்த வித ஒயிலும் இல்லை என்று. அதனால அனைத்து முகாமத்துவம் இன்றைக்கு கம்ப்ளீட் ஆகும். 2015 ஆம் ஆண்டு 2014 டிசம்பர்ல இருந்து செய்து வந்த அவ்வளவு வேலை திட்டங்களை இன்றைக்கு நிறுத்தி இருக்கு. இந்த ரிப்பார்ட்டால எங்களை மக்களுக்கு, சுன்னாக பிரதேச மக்களுக்கு ஒட்டுமொத்த பாரிய இழப்பு என்பதை அவரது அவத்தவர்களை நான் தெற்ற தெளிவாக கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த விடயம் தொடர்பாக கௌரவ சிவாஜினிங்கவும் நான் ஏற்கனவே கேட்டிருந்தவர் ஒரு நாள் விவாதத்தை ஒதுக்க சொல்லி என்னால பல தகவல்களை இங்கு தர முடியும். இந்த நொதர்ன் பவர் கம்பெனியினுடைய பின்னணி தொடர்பாக அந்த அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் சார், டைரக்டர் சார், அவருடைய அரசியல் தொடர்புகள் என்ன என்ற சகல விவரங்களையும்,
இந்த நிபுணர்கள் அறிக்கை வேற முதலே அவர்களுக்கு தெரியும் அறிக்கையில என்ன இருக்கின்றது. இந்த விவரங்களை நான் இந்த சபையில் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த நீர் சம்பந்தமாக ஒரு முழுமையான சுண்ணாக நீர் பிரச்சனை சம்பந்தமான முழுமையான விவாதத்துக்கு ஒரு நாளை ஒரு நாளை ஒதுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ராஜா அமைச்சர், கல்வி பண்பாட்டு தலைவர்கள், விளையாட்டுத்துறை, இளைஞர் விவகார அமைச்சர் அவர்களை கேட்பதற்கு யாழ் புனித பொஸ்கோ பாடசாலை, யாழ் இந்திய ஆரம்ப பாடசாலை, யாழ் கொக்கிவில் இந்திய ஆரம்ப பாடசாலை ஆகிய பாடசாலைகளுக்கு தரம் ஒன்றிற்கான அனுமதி சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக புள்ளிகளின் அடிப்படையில் மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? அதனுடைய உபகேள்வி, அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் சிபாரிசுகளுக்கு அமைவாகவும் அனுமதி வழங்கப்பட்டனவா? அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பின் யார் யாரின் சிபாரிசில் எத்தனை மாணவர்கள் எந்தெந்த பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள், அனுமதி அளிக்கப்பட்டார்கள் என்ற விவரங்களை அறிய தருவீர்களா? அமைச்சருடைய இரண்டாவது உபகேள்விக்குரிய விடை பிழையானது என்பதை இந்த கௌரவ சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். என்னால் நிரூபிக்க முடியும் இந்த பாடசாலைகளுக்கு புள்ளி விவரங்களுக்கு மேலதிகமாக அதிகாரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய சிபாரிசின் அடிப்படையிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து கௌரவ தலைவர்களை வேண்டும்டா உங்களுக்கு ரிட்டன் ரிக்வெஸ்ட் ஒன்று தாரேன். ஒரு உபகுழு கொண்டு, இந்த சபையினுடைய உபகுழு கொண்டு அமையுங்கள். எதிர்கட்சி உட்பட என்ன தேவையில்லை, எதிர்கட்சி உட்பட அந்த குழு இந்த ஆவணங்களை பரிசீலனை செய்யட்டும். நான் இதை சேலஞ்சாக கேட்கின்றேன். கௌரவ உறுப்பினர்களே, என்னால நிரூபிக்க முடியும் ஒரு சமர்ப்பித்தால் நாங்கள் முறைப்படியாக முறைப்பாட்டு குழுக்களை ஆற்றுப்படுத்தி பரிசீலிக்கலாம். என்னால் நிரூபிக்க முடியும் என்ற துணிவுடன் நான் இதை கதைக்கின்றேன். கௌரவ ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்கனவே இந்த விடயம் நவம்பர் மாதத்தில் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் ஈடுபட்டது. கன்சல்டேட்டிவ் கமிட்டியினுடைய முடிவுக்கு அமைவாகத்தான் செயலாளர் நான் இந்த கடிதம் அனுப்பி, ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்று வாய்ச்சி காட்டியிருந்தால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. கன்சல்டேட்டிவ் கமிட்டியினுடைய முடிவை மாற்றதா என்றால் திருப்பியும் அது கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு வந்திருக்கவர் அங்கே பரிசீலனிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்க ஒரு கன்சல்டேட்டிவ் கமிட்டி இருப்பான் இல்லை. சார், ஐ வில் ரீட் த லெட்டர் ஆஃப் த செக்ரட்டரி. அதனால இது ஒரு அரசியல் பிரச்சனையை ஆக்காம இது ஒரு மனிதாயமான ரீதியில கல்வி, இளைஞர்களுடைய கல்வி என்ற ரீதியில அணுக வேண்டும் என கூட்டி, ஏற்கனவே ஜெயத்திலக எனக்கு நேற்றைக்கு டெலிபோன்ல முழு விவரங்களும் சொல்லியிருந்தால் நான் சொன்ன நீங்கள் பிரச்சனையை விசேடமாக எடுங்கள், நாங்கள் அதுக்குரிய முழு ஆதரவையும் நல்குவோம் என்று. அந்த அடிப்படையில அவருடைய இந்த கோரிக்கையை நியாயமாக கடைசி இப்போதைக்கு டெம்பரரியாக திறந்து போட்டு பிறகு அதனுடைய சரிபலைகளை ஆராய்ந்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுறது முறையை நாங்கள் எடுக்கலாம் என்று கூறி வருகின்றேன். நன்றி. அதுதான் ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் எடுக்க விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் பேசக்க குறிப்பிட்டால் நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள், ஏற்கனவே வந்து ஒரு சபை இருந்தது, அதற்கு மேலதிகமாக 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்குரிய எம்பவர்மெண்ட் வந்து அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் 20 என்னோட இப்போ கையில் இல்லை, அன்றைக்கு முன்பு வாய்ச்சி காட்டுங்களா. செக்ஷன் 20 எம்பவர்ஸ் த ACCD டு அப்பாயிண்ட் 3 ஆஃபிஷியல்ஸ் அண்ட் ஒன்ஸ் தே அப்பாயிண்டட் ஆல் தே வில்ஸ் த President, Secretary, Treasury post will be suppressed. Okay.
நான் அவர் கௌரவ அமைச்சர் சொன்னதும் படி முதல் இருந்த சபை அவ்வாறு சப்ரஸ் பண்ணப்பட்டு இருக்க லெக்ஷன் நடக்குது. லெக்ஷன் நடந்து புது சபை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கௌரவ அமைச்சர் சொல்ற அதே அந்த அப்பாயின் பண்ணப்பட்ட மூன்று பேரும் தொடர்ந்து இருக்க சொல்லி கேட்டபடியே இருக்க விட்டிருக்கு. புது சபை ஒன்று தெரிவு செய்யப்பட்டு இருக்க அந்த புது சபைக்கு ஏற்கனவே அப்பாயின் பண்ணப்பட்டவே அந்த செக்ஷன் 20 கொண்டிருவன முடியலாது. நான் தச்சமையே நான் இன்றைக்கு காலமாக கொழும்பிலேருந்து வந்தேன். அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு இல்லை, பட் தட் ஐ ரெடிட் அவுட் ஃபார் யூ. நம்ம கொண்டு தரேன், ஐ ஃபிக்ஸ் இட் யூ, பிகாஸ் இட் கிளியர்லி சேஸ் ஐசிசி ஹேஸ் அ பவர். பட் தேர் நோ பாயிண்ட். ஒரு புது சபை தெரிஞ்சிருக்கப்பட பிறகு ஏற்கனவே அப்பாயின் பண்ணப்பட்டார்கள் கதை கேன் கண்டினியூன்றது அதில் இல்லை. ஐ வில் கிவ் யூ த செக்ஷன், ப்ளீஸ் அவர்களே ஒரு நிமிடம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். என்னும் அவருமாக சேர்ந்துதான் அவர்களை சந்தித்தும் இருக்கின்றோம். அந்த விடயங்கள் முழுமையாக எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு விடயத்தை மட்டும் குறிப்பிடுகின்றேன். நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அவர்கள் இந்த சேவைக்கு நியமிக்கப்படும் போது சேவை பிரமாண குறிப்பு வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குரியது, மாகாண சபைக்குரியது. ஆனால் இன்றைக்கு மாகாண சபைகள் பிரிந்த பிறகு கிழக்கு மாகாண சபை அதே பிரமாண குறிப்பா இல்லாட்டி அதில் மாற்றம் கொண்டிருந்தார்களோ எனக்கு தெரியாது. அவர்களுக்கின்றொரு சேவை பிரமாண குறிப்பு ஒன்று இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அங்கு உள்வாங்கப்பட்டவர்கள் இல்லாட்டி அந்த உள்வாங்கப்பட்டவர்களில் அங்கு பிரிக்கப்பட்டவர்கள் ஒருமிக்கு உள்வாங்கப்பட்டு கிழக்கு மாகாணத்துக்கு பிரிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஏற்கனவே கௌரவ அமைச்சர்களால் குறிக்கப்பட்டது போல கிரேட் 2 கிரேட் 1 எல்லாம் போயிருக்கின்றார்கள். சேவை பிரமாண குறிப்பை ஏற்படுத்தாதது அவர்களுடைய குற்றம் அல்ல. இன்றைக்கு மாகாண சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை ஏற்படுத்தப்பட்டு 2 வருடம் ஆயும் அதுக்குரிய சேவை பிரமாண குறிப்புகளை நாங்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் அது எங்கள் தவறு ஒழிய அவர்களுடைய தவறு அல்ல. அதுக்காண்டி அவர்கள் தண்டிக்கப்பட முடியாதவர். அதனாலே இந்த ஏற்கனவே அவர்கள் சில பதவி நிலை வைத்திருக்கின்றார்கள். இப்போ ஏற்கனவே கௌரவ கல்வி அமைச்சர் தலையாட்டி கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே கல்வி அமைச்சினுடைய பதவிகளை பற்றி குறிப்பிடும்போது சொன்னால் முன்னே அரசாங்கங்கள் நியமித்தது சில பெயர்களும் குறிப்பிட்டு இப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாம இருக்குது. முன்னே அரசாங்கங்களால் நியமித்த புலியான விடயங்களை கொண்டு நீ தொடரலாம் கல்வி அமைச்சர் சொல்றேன். தங்களை மாற்றலாம இருக்குண்டு. அப்ப இதை மட்டும் மாற்றம் இதுல என்ன நியாயம்? ஒரு லஜிக் கல்வி அமைச்சு ஒரு லஜிக், என்ன அமைச்சு என்ன லஜிக், எல்லாம் பரமான சபை, எல்லாம் பரமான சபை. ஆனால் அங்கு மாற்ற முடியாது என்றால் இங்கும் 11 வருடமாக கௌரவ அமைச்சர் பழைய அரசத்தான் சொன்னார். ஆனா இங்கு 11 வருடமாக 99 இன்றைக்கு வரை 11 வருடமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு பதவியை வைக்க விட்டுட்டு இன்றைக்கு ஒரு ராத்திரியோட கௌரவ ஜெயலலிதா அமைச்சருடைய அவருடைய இந்த பாடசாலை பிரச்சனை போல ஓர் இரவில ஓர் நைட் அவர்களுக்கு அவர்களை வேறு இதுக்கு டக்குன்னு நிப்பாற்றி வேறாக்கள் அந்த பதவிக்கு கொண்டது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் அல்ல. நாங்கள் அவர்கள் பிரச்சனையினால பிரமாண குறிப்புகளை மாற்றி ஏற்ற முறையிலே அவர்களுக்குரிய அந்த பதவி உயர்வை வழங்கி அதனூடாக அவர்களை நாங்கள் வெளியேற போடணும். வெளிய ஒரு இரவுக்குள்ள செய்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். ஆதலால் நிச்சயமாக அந்த ஓர்டரை இல்லாட்டி அந்த கட்டளையை இல்லாட்டி அந்த கடிதத்தை வாபஸ் பெற்று கால அவகாசம் எடுத்து இது பரிசீலிக்கப்பட்டு அதுக்குரிய மாற்று வழி எங்களுடைய தவறுக்கு அவர்களை பழிவாங்க முடியாது. நாங்கள் பிரமாண குறிப்பு செய்யவில்லை, அதன் மூலம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வுகளை வழங்கவில்லை என்றால் அது எங்கள் தரத்து பிள்ளை. அதற்கு நாங்கள் அவர்களை பழிவாங்காமல் அவர்களுக்கு அதுக்குரிய பாதிப்பை கொடுக்காமல் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சபை ஒரு நடவடிக்கை செய்ய வேண்டும் என நான் இந்த அவருடைய பிரேரணையை முழுமையாக ஆதரிக்கின்றேன். கொண்டு வந்து இப்பொழுது இந்த அவையை ஒத்திவைக்கின்ற நேரம் நான் நினைக்கின்றேன். இந்த அடுத்த 2 சபையை 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 ஒத்திவைக்க உத்தேசிக்கப்படுகிறது. சபை ஏற்றுக்கொள்கிறது.
ஆகவே இந்த சபை 2016 ஜனவரி மாதம் 26 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது. நன்றி.